ராஜசேகர் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தீவிரமான கிளிண்டன் ஆண்டர்சனோட ஃபாலோயர். காட் கிளிண்டன் ஆர்ட்ஸ்மேன்ஷிப்னு ஒரு ஆர்ட்ஸ்மேன்ஷிப்பை வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். கிளிண்டன் ஆண்டர்சன் யாருன்னு உங்களுக்கு மோஸ்ட்டாக என்னுடைய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்கிற கிளிண்டன் ஆண்டர்சன் வந்து ஒரு ஆஸ்திரேலியன் ஹார்ஸ் ட்ரைனர். அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்பேற்பட்ட ஒரு அக்ரெசிவான குதிரையை, ரொம்ப கட்டுப்படுத்த முடியாத குதிரையை, அதுனா குதிரை வந்து அதனுடைய குணாதிசயத்தில் நம்மளுக்கு கட்டுக்கு வரலைன்னா அது எப்படி கட்டுக்கு கொண்டு வரணும், எப்படி ட்ரெயின் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு எல்லாத்தையுமே தெளிவாக நம்ம இங்கிலீஷில் வந்து அவருடைய வீடியோஸை பார்த்து நான் கற்றுட்ருக்கேன். அவர் வீடியோஸை பார்த்து நான் வந்து கற்றுட்டு நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கிளிண்டன் ஆண்டர்சனோட மெத்தடை வந்து நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும், நிறைய பேருக்கு தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னாக்கா கிளிண்டன் ஆண்டர்சனோட மெத்தட் படி நான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன். என்னுடைய வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப குதிரைக்கு வந்து அது வந்து பிஹேவ் பண்ணுறதுக்கான சேஞ்சஸ் எனக்கு நல்லா தெரியுது. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன், என்னன்னாக்கா என் சேனலில் இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நிறைய வியூவர்ஸ் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மியாக இருக்குது, அதுக்காக கொஞ்சம் எனக்காக ஹெல்ப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா இன்றைக்கி வந்து இந்த வீடியோ எதுக்கு பண்ணுறேனாக்கா ஒரே ஒரு சின்ன சிம்பிள் கான்செப்ட் என்னென்னாக்கா, குதிரை வந்து உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறதுனா நீங்கள் என்ன பண்ணணும் சரிங்களா? எனி கைண்ட் ஆஃப் மிஸ்பிஹேவியர். மிஸ்பிஹேவியர்னாக்கா நான் பர்டிகுலராக சொல்ல, எனி கைண்ட் ஆஃப் மிஸ்பிஹேவியர். அந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன், என்னென்ன மிஸ்பிஹேவியர் குதிரைங்க பண்ணணும்னாக்கா, நம்ம வந்து லீட் பண்ண சொல்ல நம்ம கூட வந்து கோஆப்ரேட் பண்ணாமல் அது வந்து அது பார்க்கல அதனுடைய போக்கில் இருக்கிறது, நம்ம அது கூட எதுனா இன்ட்ராக்ட் பண்ணோம் இல்லை எதுனாக்கா ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருக்கிறது, மற்றபடி நம்ம மவுண்ட் பண்ண நினச்சா அது நடந்து போக நினைக்கிறது, இல்லை கூப்பிட்டாக்கா வராமல் இழுத்துட்டு நிற்கிறது, இந்த மாதிரி எனி கைண்ட் ஆஃப் மிஸ்பிஹேவியர் சரிங்களா? ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் குதிரை வந்து கண்டிப்பாக வந்து அந்த மிஸ்பிஹேவியர்லேருந்து கண்டிப்பாக வெளியே வந்து உங்கள் கூட ஒபே பண்ண ஆரம்பிச்சிடும். அதை வந்து நீங்கள் வந்து பர்டிகுலராக ஃபாலோ பண்ணணும். என்னன்னாக்கா குதிரையை வந்து பேக் பண்ணுங்கள், குதிரையை வந்து பேக் பண்ணுங்கள், பேக்கிங் 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 பேக்கிங். ஆனால் ஒரே நாளில் உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியாது, குதிரை கூட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ண பேக்கிங்கை கன்னியூ பண்ண உங்களுக்கு வந்து குதிரை வந்து ஒரு கட்டத்தில் வந்து உங்கள் கூட வந்து ரொம்ப வந்து ஸ்மூத்தாக நடக்க ஆரம்பிச்சிடும், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்க ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு கூட லிசன் பண்ணும், உங்களை லிசன் பண்ணும், நீங்கள் என்ன கேட்குறீங்கிறது அது திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும், எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும். எப்படி நீங்கள் வந்து இந்த பேக்கிங்கை ஃபாலோ பண்ணுறீங்கனாக்கா, இப்போ குதிரை வந்து என் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கு, ஆனால் பார்த்தீங்கன்னா காமா அது வந்து என்ன வந்து லிசன் பண்ணிட்டு இல்லைனாலும் எனக்கு ஒபே பண்ணி நின்றுட்டுருக்கு சரிங்களா? ஒபே பண்ணி நின்றுட்டுருக்கு. சப்போஸ் நான் இந்த இடத்துல வந்து இந்த குதிரையை ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்கள் கூட வீடியோ பண்ணணும் நான் இந்த குதிரை அப்படின்னு நினைக்கிறேனாக்கா, அது வந்து நான் இங்கே பேசிகிட்டு இருக்க சொல்ல அது வந்து அந்த சைடு எங்கேனா போக நினச்சி, இந்த சைடு எங்கேனா போக நினச்சி நாக்கா அதை நான் இப்படி இழுத்து என் கூட வா இப்படி வீடியோ பண்ணணும் இல்லை அந்த மாதிரியெல்லாம் நான் வந்து கேட்க ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேனாக்கா அது வந்து என்னுடைய கண்ட்ரோலில் இல்லை, அது ஒரு மிஸ்பிஹேவியர். அந்த மாதிரி குதிரை நம்ம கூட இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சரிங்களா? நம்ம வந்து குதிரை கூட ஹேண்டில் பண்ணுறது நான் வந்து என்ன பண்ணுவேனாக்கா, இந்த பேக்கிங் வந்து ஓகே இதெல்லாம் ஓகே இந்த பேக்கிங்கை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோன்னு நான் சொல்ல போகிறேன். இந்த பேக்கிங் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எப்பவுமே குதிரையை வந்து இப்போ வாக் பண்ணுறீங்க சரிங்களா? இப்போ வந்து நான் வாக் பண்ண போகிறேன் குதிரை வந்து எனக்கு வந்து லிசன் பண்ணி என் கூட வந்து இது பண்ணுவோம் சப்போஸ் சரிங்களா? இந்த டைமில் வந்து எனி மிஸ்பிஹேவியர் என்னை விட்டு போக நினச்சிருந்தாவோ இல்லை நான் நினச்ச இடத்த விட்டு அது வேற எங்கன்னா வந்திருந்தாலும் நான் இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணிவிட்டுனா இங்கே பாருங்கள் இந்த இது பார்த்தீங்கன்னா ரோப் ஆல்டர் இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணி நான் வந்து பேக் பண்ணுவேன். இதை வந்து லைட்டாக ஹோல்ட் பண்ணி குதிரையை பேக் பண்ணுவேன். இதுதான் வந்து இந்த பேக்கிங், இந்த சிம்பிள் பேக்கிங் போதும். இந்த பேக்கிங்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் குதிரை கண்டிப்பாக உங்களுக்கு உங்ககிட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்ணாமல் கரெக்டாக வேலை செய்யும். இது வந்து ஒரே ஆல் டுகெதர் ஒரே ஒரு மணி நேரத்தில் கொண்டு வந்துட முடியாது. நீங்கள் வந்து ரெகுலராக என்ன பண்ணும் குதிரை கிட்ட ஒர்க் பண்ணும் போதெல்லாம் எப்பெல்லாம் உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண நினைக்குதோ, நீங்கள் நடக்கும் போதோ இல்லை எங்கே இது பண்ணாலும் எந்த இடத்துல மிஸ்பிஹேவ் பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா ஜஸ்ட் குதிரையை பேக் பண்ணுறீங்க, குதிரையை பேக் பண்ணுறீங்க. பேக் பண்ணிங்கனாக்கா உங்கள் குதிரை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒபே பண்ண ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக இது சேஞ்சஸ் தெரியும், கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், வியூவர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் தெரியும். அதே மாதிரி இந்த வீடியோவில் நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன், என்னென்னாக்கா நிறைய பேர் என்னை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, நான் போட்ட வீடியோஸை பார்க்குறீங்க எல்லாமே, அவங்களுக்கெல்லாம் தேங்க்ஃபுல் பண்ணுற மாதிரி நான் ஒரு சின்ன விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னென்னாக்கா நான் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை வந்து நிறைய கமெண்ட்ல கொடுத்துருப்பேன், இருந்தாலும் நான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை சொல்றேன், நீங்க நோட் பண்ணிங்க 7598276357. அதனால வந்து சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு, மறக்காம என் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு பாத்தீங்களா கீழே, அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் வந்து நான் என்னென்ன வீடியோஸ் போறேனோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு உங்களால் பார்க்க முடியும், என்னுடைய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸையும் உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியும்.
ஓகேங்க, இதுதான் இந்த டிப்பு மட்டும்தான், ஒரு சின்ன டிப்பு மட்டும்தான் சொல்லணும்னு நினச்சேன். இனிமேல் ஃபியூச்சரில் வந்து நம்மளுடைய ஹார்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணி நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு ஹார்ஸஸை ப்ரிப்பேர் பண்ணுவோம். அன்டில் தென் பை, மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை.